ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐ அம் எவ்ரி உமன்ற போயம். 10th ஸ்டாண்டர்ட்ல 3rd யூனிட்ல பார்க்க போறோம். அந்த போயமை எழுதினவங்க ராக்கி நரேனி ஷர்கே. அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட். அவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் எஜுகேஷன் பண்ணியிருக்கிறாங்க, பிஎட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனை காமிக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி போயம்ஸ்லாம் எழுதுகிற பழக்கத்தை வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம போயமை தொடர்ந்து பார்க்க போகிறோம். A woman is beauty in it, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. இந்த நாலு லைனில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணே ஒரு உள்ளார்ந்த அழகு உள்ளவள். அவகிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஒரு வலிமையின் அடையாளம், ஒரு வலிமையின் அடையாளம். அவள் தன்னோட வாழ்க்கையே என்னவா வைக்கிறா, பணயமா வைக்கிறா. அவ வந்து ஒரு ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். அவ ஒரு உண்மையானவள், அவள் பொய் இல்லை. அவளை வந்து ஒரு உள்ளார்ந்த அழகு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேவதையை போல சொல்கிறாங்க. அவளுக்கு எல்லா ஒரு வலிமை மிகுந்தவள், எல்லா சக்தியின் அடையாளம் பெண் அப்படின்னு எல்லா ஒரு இலக்கியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங். ஷீ சேஸ், ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர், லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். ஷீ இஸ் த உமன், ஷீ ஹஸ் நோ ஃபியர். வாழ்க்கையில் நமக்கு சம்மர்னால் நமக்கு தெரியும், கோடைக்காலம். இந்த மாதிரி கோடைக்காலங்களை போல் நமக்கு பல ஒரு கடினமான காலங்கள் வரும். அப்பயே அவள் வந்து வசந்தத்தை பார்க்கறதுக்கு தயாராகிறா. மற்றவங்களுக்கும் கோடைக்காலம் மாதிரி கஷ்டங்கள் வர்றப்போ வசந்தம் நமக்கு மீண்டும் வரும், ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மை டியர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறா. நான் வந்து லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர், என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் கவனிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானேயும் உற்சாகப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் வசந்தம் வரும்னு சொல்கிறா. அவள்தான் பெண், ஷீஸ் த உமன். அவள்தான் பெண், ஷீ ஹஸ் நோ ஃபியர். அவள் பயப்படுவதில்லை. Strong is she in her faith and beliefs. Persistence is the key to everyone, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. Strong is she, her faith and beliefs. அவளோட நேர்மையிலையும் நம்பிக்கையிலையும் அவள் ரொம்ப உறுதியாக இருக்கிறா. தன்னுடைய நம்பிக்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறா. Persistence is a key to everyone. பர்சிஸ்டன்ஸ்னா விடாமுயற்சி. எவ்ரிதிங், எந்த ஒரு காரியத்துக்கும் விடாமுயற்சி தான் ஒரு சாவி மாதிரி. விடாமுயற்சி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லித்தர்றான். டெஸ்பை த சைஸ் அண்ட் க்ரான்ஸ் அண்ட் மோன்ஸ், அதாவது பல ஏக்கங்களும் பெருமூச்சுகளும் முனகல்களும் வருத்தங்களும் இருக்கிற போதிலும் ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் அ ஃபேத். எல்லாம் கடந்தும் கூட அவளோட நம்பிக்கையில் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஃபார்ம் இன் அ பிலீஃப், அதே தான், திட நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கிறான். ஷீஸ் அ லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர். ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூஆர் அ பிரான்ஸ்டர். டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட், ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். She knows how to thaw you, saw you, so beware. இதில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட லைன், ஷீஸ் அ லைனஸ். லைன்னா சிங்கம், லைனஸ்னா பெண் சிங்கம். இதை மாதிரி அவள் ஒரு பெண் சிங்கம். டோன்ட் மெஸ் வித் ஹர், அவளோட வந்து என்ன பண்ணாதீங்க, குழம்பி போகாதீங்க, இல்லை குழப்பாதீங்க. ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூஆர் அ ப்ராங்கர். ப்ராங்க் பண்ணுறதுன்னு இப்போல்லாம் டிவியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராங்க், ப்ராங்க்ஸ்டராக இருந்து அவளை வந்து ஏதாவது குறும்புத்தனமாக பண்ணி அவளை நீங்கள்
டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹர் ப்ரைட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவளோட பெருமையோ சுயமரியாதையோ தொடணும்னு நினச்சிங்கன்னா, அதை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, ஷீ நோஸ் ஹவு டு தா யூ சா யூ. உங்களை எப்படி உருவாக்கணும்னு அவளுக்கு தெரியும், உருக்கணும்னு அவளுக்கு தெரியும், வெட்டணும்னு தெரியும், எந்த இடத்துல வெட்டணும்னு தெரியும் என்பதை அவள் நன்கு அறிந்திருக்கிறாள் அதான். ஸோ பிவேர், கவனமாக இருங்க. ஷீஸ் டுடேஸ் உமன், இந்த காலகட்டத்து பெண். ஷீஸ் டுடேஸ் உமன், டுடேஸ் உமன் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர் அண்ட் கீப் ஹர் நியர். இன்ற காலத்து பெண் அவள், அவளை நீங்கள் நேசிக்க பழகுங்க, மரியாதை கொடுக்க பழகுங்க, அவளை எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்க பழகுங்க. இதுதான் இந்த போயமோட முக்கியமான விஷயம். இந்த போயமோட சாராம்சம் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது, திஸ் போயம் டாக்ஸ் அபவுட் த மல்டி ஃபேசட்டட் நேச்சர் ஆஃப் விமன். பல விதமான, மல்டி ஃபேசட்டட்னா பன்முகத்தன்மை உள்ள பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. டுடேஸ் விமன் ஆர் எம்பவர்ட், பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் ரெசல்யூட். தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ். பல புதுமையான காரியங்களை செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. தே ஆர் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி டு ப்ரூவ் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். அவங்களால என்ன செய்ய முடியுங்கிறது, இடைவிடாமல் சோர்வில்லாமல் விடாமுயற்சியோடு உழைக்க முடியுங்கிறத இந்த போயமில் சொல்லப்பட்டிருக்கு. விமன் ஹாவ் டு பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஃபார் த க்ரோத் ஆஃப் அ நேஷன். ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா பெண்கள் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த போயமோட சாராம்சம். தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.